ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கண் திறக்கும் செய்திகள் மூலமாக உங்கள் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கரம் வல்லமையின் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கை நடத்துவதாக. ஆமென். இதனால் ஆண்டவர் வார்த்தைகளை விருதங்களை திருப்பப் போகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு, அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாதே. இந்த தலைப்பிற்கு தேவனுடைய வார்த்தைகள் தியானிக்கப் போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105:15. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாதீர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகள் தீங்கு செய்யாதீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை தள்ளந்தெளிவாய் சொல்கிறது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாதே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியங்களை தொடாதே என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆலோசனையாய் சொல்கிறது. வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகளை படி செய்த ஒரு மனுஷன் யார் என்றால் தாவீது. தாவீது வாழ்க்கையில் சவுல் என்ற மனிதன் ராஜா சத்ருவாய் தாவீதை கொல்வதற்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் தருணங்களை தாவீது கொடுக்கிறார், சவுலை மேற்கொள்ளும்படியான தருணங்களை கர்த்தர் தாவீதுக்கு அருளுகிறார். ஆனாலும் தாவீது ஒரு நாளும் ஒருபொழுதும் சவுலை மேற்கொள்ளும்படியாக தன் கையை போடவும் இல்லை, தன் பட்டயத்தை நீட்டவும் இல்லை. தாவீது கர்த்தருக்குள்ளே தான் ஜீவித்தான், கர்த்தருடைய வார்த்தை சார்ந்திருந்தான். அதனால் தாவீது அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான். 1 சாமுவேல் 24 வாசிக்கும்போது பார்த்தினால் கர்த்தர் சவுல் என்ற மனுஷனை தாவீது கையில் ஒப்புக் கொடுக்கிறார். 6 வசனத்தை வாசிக்கும் போது தாவீது சொல்கிறதை வாசிக்கலாம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப விட்டாமல் இவ்வார்த்தையினால் அவர்கள் தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியை நடந்து போனான். கர்த்தர் சவுலை தாவீது கையில் ஒப்புக் கொடுத்திருந்தோம், தாவீது கை போடவே இல்லை. இன்னைக்கு பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம், அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் எழும்பலாம், சில நேரங்களில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் எழும்பலாம். ஆனால் தாவீது எனக்கு விரோதமாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா எழுமினாலும் பரவாயில்லை, அவரோட கைப்பட மாட்டேன் என்று ஒதுங்கி போனான், விலகி போனான். தேவ ஜனமே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்கலாம், ஆனாலும் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியங்களுக்கு விரோதமாக, தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதிருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரிக்கவில்லை, தேவன் அதை விரும்பவில்லை. ஒரு சென்னை பட்டணத்தில் நடந்த ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவர் குடும்பத்தோடு வசித்து கொண்டிருந்தார், சபை ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அங்கிருந்த சபைக்கு வந்திருந்த விசுவாசிங்க அவங்களாம் நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். அதுக்கு பிறகு ஏதோ பிரச்சனையினால் சபையை விட்டு அந்த போதகம் நடத்தி கொண்டு சபைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். சபையில் அங்கத்தினராக இருந்தார்கள், ரொம்ப அந்யுன்யமாக இருந்தார்கள். அதுக்கு பிறகு சபையை விட்டு விலகினார்கள். விலகி விட்ட பிறகு அந்த போதகருக்கு விரோதமாக, அங்கே நடக்கிற சபைக்கு விரோதமாக அந்த விசுவாசிகளை எழும்பி காரியத்தை நடப்பிக்க ஆரம்பித்தார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு அவளை என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், அந்த போதகருக்கு விரோதமாக காரியங்களை செய்து கோர்ட்டில் கேஸையும் பதிவு செய்து விட்டார்கள். 3 வருஷமாக அந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அற்பமான காரியங்களுக்காக, ஆண்டவருக்கென்று கொடுத்த காரியங்களுக்காக அவர் கேஸ் போட்டு நடத்தி கொண்டிருந்தார்கள். காரியம் துக்கமாக இருந்தது. ஒரு முறை அங்கே பட்டணத்தில் உழுத்துக்காக சென்றிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த விசுவாசிகளை பார்க்க நேர்ந்தது. அப்போ அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது பாஸ்டர் இந்த கேஸ் ஜெயிக்கிற இடத்துல ஜபிக்க சொல்லி சொன்னார்கள். எதற்காக கேஸ் போட்டீர்கள் என்று சொன்ன இந்த காரியங்களை சொன்னார்கள். அவங்க சொன்ன காரியங்கள் நியாயமாக இருந்தாலும் அவர் சொன்ன இந்தந்த காரியங்கள் இதெல்லாம் நடக்குது பாஸ்டர், இதனால் தான் நாங்கள் கேஸ் போட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து காண்பிக்க ஆரம்பித்தேன். தாவீது செய்தது என்ன, நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்ன, நீங்கள் செய்த காரியங்கள் ஒருவேளை நியாயமாய் கூட இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை மாம்சீகமாக எழும்பாதிருங்கள். நீங்கள் எழும்புவீர்களானால் நிச்சயமாக தோற்று போவீர்கள். கர்த்தர் அதில் விருப்பமாக இல்லை, கர்த்தர் அவைகள் விருப்பமாக இல்லை, ஆண்டவர் யுத்தம் செய்யும்படியாக விட்டு விடுங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொன்னேன். இல்லை இல்லை பாஸ்டர், செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். நிச்சயமாக நீங்கள் தோற்று போவீர்கள் என்று சொன்னேன். 2 நாளுக்கு பிறகு அவர்களுக்கு ஃபோன் செய்தார்கள், நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் பின்வாங்கி விட்டோம், இந்த காரியத்தை நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கிட்டோம் பாஸ்டர், இந்த கேஸை நாங்கள் எல்லாத்தையும் முடித்து வைத்து விட்டோம், இந்த போதர்கிட்ட சென்று நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம்,
தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக நாங்கள் எழும்பவில்லை, தேவனுடைய ஆலோசனை இப்படி சொல்கிறது, தாவீது செய்த காரியத்தை நாங்களும் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விலகிவிட்டோம் என்று சொன்னார்கள். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் செய்த காரியங்கள் ரொம்ப நல்லது, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பாதிருங்கள். சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்தான், ஆனால் அவன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின பிறகு 1 Samuel 18 வாசிக்கிறோம், தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பி காயமகாரமாய் பார்த்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல வந்தது. அந்த பொல்லாத ஆவி சவுல் மேல வந்ததுனால அவன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டுதான் வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஒரு கடத்தல் தேவன அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவன அபிஷேகத்தால் நிறைந்தவனாய் கர்த்தருடைய வல்லமையான ஊழியத்தை செய்தவன், தேசத்தை வல்லமையை நடத்தினவன், பிறகு பின்வாங்கி போய்விட்டான். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதனால் அவன் பின்வாங்கி போய்விட்டான். பேக்ஸ்லைடிங் ஸ்பிரிட் அவன் வாழ்க்கையில் இடைப்பட ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு தேவனால் எழுப்பப்பட்ட தாவீதுக்கு விரோதமாய் அவன் காயமகாரமாய் பார்க்க ஆரம்பித்தான், பொறாமை கொள்ள ஆரம்பித்தான், மாம்சிகமான கிரியைகளை செய்ய ஆரம்பித்தான். தாவீதை கொலை செய்யும்படிக்கு ஈட்டியோடு செவரோடு குத்தும்படிக்கு அவன் போராடினான், கொலை பாதகனாய் மாறிப்போனான். வேதம் சொல்கிறது அவன் மாம்சிகமான கிரியைகளால் நிறையப்பட்டவனாய் தாவீதை கொலை செய்யும்படிக்கு படை தேசத்திலே எல்லா படைகளை திரட்டி கொண்டு போய் யுத்த செய்கிறவனாய் அவன் மாறிவிட்டான். எல்லாம் தாவீதுக்கு தெரியும், தேச ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும், ராஜா செய்கிற காரியம் தவறு என்று தெரியும். ஒரு பெரிய நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது போல தாவீதுக்கு விரோதமாக தாவீது சவுல் யுத்தம் செய்கிறது எல்லாரும் அறிந்தது. ஆனால் தாவீது என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தர் அடுத்த ராஜாவாய் தாவீது கர்த்தர் வைத்திருக்காருன்னு தெரியும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை சவுல் சவுமுகள் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீது பெற்றுக்கொண்டு எல்லாரும் அறிந்தது. ஆனாலும் தாவீது தன் கை நீட்டவில்லை. அவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக என் கை போட மாட்டேன். இந்த பார்த்து கொண்டிருக்காருமே சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாருக்கு விரதமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரதமாக, ஊழியங்களுக்கு விரதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரதமாக எழும்பு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அபிஷேகம் பண்ணவட்டம்லாம் கைப்படாதீங்க. அப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் இருக்குமானால் வாபஸ் வாங்கிடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கர்த்தர் கையில் ஒப்புக்கொடுங்க. தாவீது அவன் கர்த்தரில் கிருபை பெற்றான், கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே இருந்தது. வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறார் தாவீதை பற்றி, இருதயத்துக்கு ஏற்றவன், நான் யார் மேலும் கைப்பட மாட்டேன். விலகி கொள்ளுங்க தேவஜனமே. நீங்கள் யாருக்கு விரோதமாக கேஸ் போட்டு ஒருவேளை அவர் ஆண்டவர் நடந்த தேவ மனுஷன், அந்த சபை ஆண்டவர் நடந்தது, ஒருவேளை இன்றைக்கு அந்த தேவ மனுஷன் பின்வாங்கி இருக்கலாம், ஒருவேளை பாவத்தில் ஜீவித்து கொண்டிருக்கலாம், இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், சபையில் மாம்சிகமான காரியங்களை சில காரியம் செய்து கொண்டிருக்கலாம், ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம், பரவாயில்லை, அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் நானும் நியாயந்திருக்க அவசியம் இல்லை, நியாயந்திருக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நியாயந்திருக்காதிருங்கள், மாம்சிகமாக யுத்தம் செய்யாதிருங்கள், கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் யுத்தம் செய்வார். ஜபம் செய்யுங்க, கேஸ் போட்டது விலகிடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தது விலகிடுங்க, அப்படிப்பட்ட காரியங்களும் விலகிடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. பின்புறணி பேசாதிருங்கள், தேவ ஊழியனுக்கு விரோதமாக பல விதமான காரியங்களை பேசாதிருங்கள், அவர்களுக்கு விரோதமாக கூட்டங்களை கூட்டாதிருங்கள், அவர்களுக்கு ஆலோசனை செய்து என்ன காரியங்களை செய்யலாம் என்று காரியங்களை செய்யாதிருங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் பார்வையில் பிரியமானது அல்ல, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். வேதம் சொல்லுது அகித்தோப்பேலின் ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கின கர்த்தர், அப்படிப்பட்ட காரியங்களை யோசனைகளை செய்வீர்களானால் அவர்கள் அபத்தமாய் போகும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. தாவீது செய்தது என்ன? அவன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேலே கையை போடவில்லை. அவன் சொல்கிற வார்த்தையை வாசிங்க, 1 Samuel 24:10 வாசிக்கும், இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை சவுலாகிய உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே, உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். இன்றைக்கு அநேகர் தான் சொல்கிறாங்க, அந்த பாஸ்டர் அந்த ஊழியக்காரன் இப்படி செய்யணும், அந்த சர்ச் எப்படி செய்யணும், அந்த ஊழியங்கள் எப்படி செய்யணும் என்று சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது, என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தர் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் தேவனுடைய சமூகத்தில் நின்றவர்கள், அவர்களுக்கு உரோதமாக எழும்பாதிருங்கள் தேவஜனமே. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இன்றைக்கு மாம்சிகமாய் நீங்கள் யுத்தம் செய்து மாற்றிக்கொள்ளாதிருங்கள். இன்றைக்கு மாம்சிகமாய் யுத்தம் செய்து குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்?
அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு உங்கள் ஆவியை எழும்ப ஒட்டாதிருங்கள். 1 சாமுவேல் 26:9 வாசிக்கும் போது தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே கையை போட்டு குற்றம் இல்லாமல் யார் போக முடியும்? நீங்கள் குற்றவாளியாக காணப்படுவீர்கள். தேவனுடைய பார்வையில் நீங்கள் குற்றவாளியாக காணப்படுவீர்கள். உங்கள் வாயை போடாதிருங்கள், நாவை போடாதிருங்கள். இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? இன்றைக்கு அநேக கிரிகளினால் கர்த்தர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக மக்கள் கர்த்தர் அல்ல, இன்றைக்கு ஜனங்கள் தேவ ஊழியலுக்கு விரோதமாக கிரியைகளினால, வார்த்தையினால, மனுஷிக யோசனையினால அநேக உபாய தந்திரங்கள்லாம் இது செய்து கொண்டிருக்கார்கள். நீங்கள் எல் செய்கிறது எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மகளே மகனே, விலகிக் கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி காரியங்களை செய்வில்லைனால் அந்த சாபம் உங்களை தொடரும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணியவர்களுக்கு விரோதமாக எழும்பாதிருங்கள். தாவீது சொல்கிற காரியங்களை வாசிக்கலாம். 13 வாசிக்கும் போது 1 சாமுவேல் 26:13 தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்தை இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மாலையின் கொடிமுடியிலே அவன் போய் அந்த ஜனங்களை பார்த்து கூப்பிடுறான். கூப்பிட்டு, உங்கள் ராஜாவை நீங்கள் காக்காமல் போனது என்ன? உங்கள் ராஜாவை பராமரியாமல் போனது என்ன? இதோ உங்கள் சேனை நடுவில் 2 பேர் வந்திருந்தார்களே, அந்த ராஜாவுடைய பட்டை எங்க, அவருடைய பயன்படுத்த சோம்பு எங்க என்ற காரியங்களை அவற்றை கேட்கிறேன். 23 வாசிக்கும் போது கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல் கைப்பட எனக்கு மனசு இல்லை, என் ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும், அவருடைய கிரியைகள் பார்த்து கொள்ளட்டும் என்று தாவீது கர்த்தருடைய சார்ந்து கொண்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை சார்ந்து கொண்டு, கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநீதிகள் இழக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு வந்து அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் சந்தித்திருக்கலாம். எனக்கு அருமையாக தேவஜனமே, சவுலினால தாவீது அநேக பாடுகளை, இடரல்களை, நிந்தைகளை, அவமானங்கள் சந்திச்சிருந்தான். ஒவ்வொரு கூட்டத்திலையும், ஒவ்வொரு ராஜ்யசபா கூட்டத்திலையும், மந்திரிகள் கூட்டத்திலையும் தாவீதுக்கு விரோதமாக சவுல் பேசினான். இன்றைக்கு அபிஷேகம் பண்ணினவர்கள் குரோதம் பேசியிருக்கலாம், உங்களுக்கு குரோதமாக யுத்தம் செய்திருக்கலாம், உங்களுக்கு குரோதமாக அநேக வார்த்தைகளை வசனித்திருக்கலாம். எப்படி எனக்கு குரோதம் பேசலாம் என்று வருந்து கொட்டி கொண்டு யுத்தத்திற்கு செல்லாதீர்கள். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் விழுவான். எனக்கு அருமையாக தேவஜனமே, கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதத்தில் உங்கள் ஆவி அடக்கி அமர பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நீதியை சரி கட்டுற தேவனாக இருக்கிறார். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன் திடப்படுத்தி கொண்டான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடாமலும் கர்த்தர் திருக்கு தரிசிக்க தீங்கு செய்யாமல் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள மன்னியுங்கள். தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் மன்னித்து மறந்து விடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒரு பாடுகள், நிந்தைகள், அவமானம் சந்திச்சிருக்கலாம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை ஆண்டவரே மை துதிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டு எல்லா தேவஜனங்களின் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். நீர் அனுப்பின திருக்கஷ்ண வார்த்தைகள் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் குடும்பங்களை வல்லமையாய்க்கிறிய செய்யட்டும். அற்புதங்களை செய்தலும் ஜபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மாற்றங்கள் உண்டாகும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆள் அபிஷேகம் பண்ணினப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு இவள் ஆவி அடங்கி அமர பண்ணும்படி ஜபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய அபிஷேகங்களை மூடிக்கொள்வதாக, தேவனுடைய வல்லமை இவள் மேலே வளமாக இறங்கட்டும் ஆண்டவர். வியாதி படுக்கைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் மாறுவதாக. அப்படி எழும்பி ஆண்டவரே உங்க வாழ்க்கையில துக்கங்களோடு வேதனையோடு இருப்பாளானா இன்றைக்கு குணமாக்கும் அற்புதங்களை செய்ய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.